வணக்கம் மக்கள்ஸ். இந்த வீடியோல நம்ம கிரிம்கார் தாஷஸ் அண்ட் ஃபிளேம்ஸ் எபிசோட் 3 பத்தி டீடைலா பார்க்க போற வீடியோக்குள்ள போறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோட ஸ்டார்டிங் நம்ம குசா எல்லாருக்காகவும் காலைல சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கான். காய்கறிகள்லாம் போட்டு சமைச்சுட்டே இருக்க போது ஹீரோ முட்டைலாம் வாங்கிட்டு வரான். இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வரது அவனோட பொறுப்பு. வாப்பா, முட்டை வாங்கிட்டு வந்தே மாசு தான். இன்னைக்கு காலைல சாப்பாடு செமையா நான் செஞ்சு கொடுக்குறேன். இப்ப ஹீரோ ஒரு கேள்வி கேட்கறான், உனக்கு சாப்பாடு செய்ய பிடிக்குமா, அதை சாப்பிட பிடிக்குமான்னு. கொஞ்ச நேரம் யோசிச்சு மகுசா சொல்றான், எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். சொல்ல போனா என்னோட சாப்பாடு டேஸ்டா இல்லைன்னா கூட மத்தவங்க அதை சாப்பிடறத பார்த்தா நான் சந்தோஷப்படுவேன். இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஆனா எனக்கு சமைக்க பிடிக்கணும் மட்டும் என்னால உணர முடியுது. என்னப்பா இப்படி சொல்லிட்ட, உன்னோட சாப்பாடு ரொம்பவே நல்லா இருக்கு நம்ம ஹீரோ சொல்ல, அதை கேட்டது மகுசா ரொம்பவே சந்தோஷப்படுறான். நெக்ஸ்ட், நேத்தி நைட்டு நடந்த சம்பவத்துக்காக மூணு பேர் சாரி கேட்குறாங்க. ஆனால் ஷீரோக்கு இப்போ பசங்களை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அவள் உள்ளே ஓடி போயிடறா. ஆனால் முக்கியமாக தப்பு பண்ண ரேண்டா மட்டும் சாரி கேட்கவே மாட்டான். நான் எதுக்காக சாரி கேட்கணும், நான் ஒன்றுமே பண்ணல, இது என்னோடய தப்பே கிடையாது, சொல்லப்போனால் இது ஜஸ்ட் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான், அந்த பக்கமாக நான் வந்தேன், தெரியாமல் நான் அப்போ பார்த்துட்டேன். இப்போ யுமே கோம்பா போடுறா, பண்ண தப்பெல்லாம் பண்ணிவிட்டு தப்பே பண்ணாத மாதிரி நடிச்சுட்டு இருக்க பாரு. இதை பார்க்கப்போ தான் எனக்கு கடுப்பாக இருக்குது. போலீஸ் எல்லாரையும் நான் கூப்பிடணும்னு பார்க்குறேன், ஆனால் இந்த ஊரில் போலீஸ் இல்லை. பரவாயில்ல, வீட்டுத்தள்ளி நடந்த தப்பெல்லாம் நான் எப்பயும் மன்னிச்சிட்டேன், ஓமால நான் கோப்பட மாட்டேன். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு உண்மையை மட்டும் என்கிட்ட சொல்லு. நீ இவ்வளோ தூரம் கேட்குறனால நான் உண்மையாக சொல்கிறேன். செவுறு ஏறி உள்ளே வந்து பார்க்கலான்னு பார்த்தேன், அந்த நேரமாக பார்த்து செவுறு உடஞ்சி விழுந்துடுச்சு. பாரு செவுறு இல்லை, அதுதான் இதை கிட்டத்தான் யுமே ரொம்பவே கோவப்படுறா. பைபிளில் கடைசியை நீ ஒத்துக்கிட்ட பாரு. மவனே, இவ்வளோ நேரம் எதுவுமே தெரியாத மாதிரி ஓவராக சீன் போட்டு நடிச்சுட்டு இருந்தேன், அந்த விஷயத்தை மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு அவனோட கண்ணத்தில் பலார்னு ஒரு அறை கொடுக்குறா. நெக்ஸ்ட், எல்லாருமே வேட்டையாடுறதுக்காக வழக்கம் போல் காட்டுக்குள்ளே வராங்க. ஆனால் இப்போ ரொம்பவே மழை பெஞ்சிட்டு இருக்கனால சின்னதாக ஒரு டென்ட்டை ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. பசங்க தனியாக, பொண்ணுங்க தனியாக. நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஹீரோ பசங்களோட மூஞ்சில முழிக்கவே லைட்டாக பயந்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட், இப்போ மரம் நின்னதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோனையுமே ரெண்டு பேருமே காட்டுக்குள்ளே ஃபுல்லாக சுற்றி ஏதாவது மான்ஸ்டர் இருக்கான்னு தேடிட்டு இருக்காங்க. சில கால்நடி தடத்தெல்லாம் அவங்க நோட் பண்ணுறாங்க, ஆனால் 4-5 கோ அப்படின்னு சொன்னால் போயிட்டு இருக்கு, அதனால அதை ஃபாலோ பண்ண வேணான்னு முடிவெடுக்கிறாங்க. ஆல்சோ நடந்த விஷயத்துக்காக ஹீரோ சாரி கேட்குறேன், அவன் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, சொல்லப்போனால் நாங்களும் தடுத்துருக்கணும், இதில் எங்களோட தப்பும் சின்னதாக இருக்குது, பரவாயில்லப்பா வீட்டுத்தள்ளி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோங்க, அதுவே போதுன்னு சமாதானமாகறாங்க. இருந்தாலும் ஹீரோ இவங்ககிட்ட பேசுகிற மாதிரி இல்லை. வழக்கம் போல் இன்றைக்கி ஃபுல்லாக காட்டுக்குள்ளே சுற்றுறாங்க, ஆனால் எந்த ஒரு தனியாக இருக்க மான்ஸ்டரையும் கண்டுபிடிக்க முடியாதனால திருப்பி ஊருக்குள்ளே போகிறாங்க. வழக்கம் போல் இன்றைக்கும் இதையும் அவங்களால சம்பாதிக்க முடியலை. காசல் அதனால் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நல்ல சாப்பாடு கூட வாங்கி சாப்பிட முடியல. காட்டு ஃபுல்லாக சுற்றி கிடைக்கிற பொருட்களை தான் எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. முக்கியமாக நம்ம ஹீரோ இப்போ ஒரு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு போட்டுக்கிறதுக்கு சரியான இன்னர் வேர் கூட இல்லை, ஒன்று தான் வச்சுருக்கான், இன்னொன்று வாங்குறதுக்கான காசு கூட இல்லை. ஃபஸ்ட்டு காசு கிடைச்சதும் இதை வாங்கணும்னு முடிவெடுக்கிறான். இப்போ அவனோட துணியெல்லாம் துவைச்சிட்டு திரும்பி போக போது ஹீரோ அந்த இடத்துக்கு வரா. இப்போ அவன் போனது இவன் துவைக்கிறதுக்காக வரா. ஹீரோவை நார்மலான ட்ரெஸ்ஸில் பார்த்ததும் ஹீரோ ஒரு மாதிரி ஆகிடறான். இப்போ யுமேவும் அந்த இடத்துக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து துணியை துவைச்சிட்டு இருக்காங்க. இவன் திருப்பி ரூமுக்கு வரலான்னு பார்க்க போது ரேண்டா அவனோட துணியை துவைக்கலான்னு போகிறான். ஆனால் ஹீரோ அவனை தடுத்து நிறுத்துறான். உடனே ஈர அவனை தடுத்து நிறுத்துறான். அந்த பார்ப்பா, வெளியில் பயங்கரமான மழை பெஞ்சிட்ருக்கு, நானே இதுக்காக துணியை துவைச்சேன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கேன், இந்த நேரமாக பார்த்து நீ வர தேவையில்லாமல் துணியை துவைச்சிட்டனா அது காய வைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும், உன்னோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன், நீ நாளைக்கு துவைச்சிக்கணும். இது நம்ம ஹீரோ சொல்கிற பொய். ஆனால் நிஜத்தில் அவன் எதுக்காக ரேண்டாவை தடுத்து நிறுத்துறான்னு பார்த்தா பொண்ணுங்க ரெண்டு பேர் வேறு தனியாக இருக்காங்க, ஆல்ரெடி இவன் மேலே கோமா இருக்கிறாங்க, பத்ததுக்கு அவங்களோட ட்ரெஸ்ஸு வேறு அப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட், அடுத்த நாள் காலையில் டாம்ரான்னு ஒரு ஊருக்கு வராங்க. சொல்லப்போனால் இந்த நாட்டிலே ரெண்டாவது பெருசாக இருந்த ஊர் இது தான். ஆனால் இந்த ஊரில் இப்போ யாருமே இல்லை, மனுஷங்க எல்லாருமே போயிட்டாங்க. எக்கச்சக்கமான மான்ஸ்டர்லாம் சுற்றிட்டு இருக்கு. முக்கியமாக கோப்ளின்ஸ் எல்லாமே இந்த இடத்த டேக் ஓவர் பண்ணிடுச்சுங்க. பொதுவாக காட்டுக்குள்ளே போனால் கோப்ளின்ஸ் எங்கே இருக்குன்னு இவங்களே தேடி போனோம். ஆனால் இந்த இடத்துல எக்கச்சக்கமான கோப்ளின்ஸ் இருக்கனால ஈஸியாக இவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் இவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இங்கே இருக்கிற கோப்ளின்ஸ்லாம் வழக்கத்தோட ரொம்பவே ஸ்ட்ராங்கானதுங்க. ஸோ இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆல்சோ ஊர் ஃபுல்லாக எக்கச்சக்கமான கோப்ளின்ஸ் இருக்கனால எப்போ எந்த இடத்துலேருந்து வேணால் இவங்க மேலே அட்டாக் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த இடத்துல இருக்கிறது இவங்களுக்கும் ஆபத்து தான், அதனால எப்பயுமே தனியாக இருக்கிறத மட்டும்தான் அட்டாக் பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோ ஒரு பில்டிங்குள்ளே இருக்கிற காப்ளினை கண்டுபிடிக்கிறான். அந்த காப்ளின் தனியாக இருக்குது, அதே நேரத்தில் தூங்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை பற்றி அவன் டீமில் இருக்க மற்றவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறான். இப்போ எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த காப்ளினை அட்டாக் பண்ண போகிறாங்க. வழக்கம் போல் இருக்க ஃபார்மேஷன் தான் மேனட்டோ அண்ட் ஹீரோ ரெண்டு பேரும் காப்ளினை கிட்டே போய் அட்டாக் பண்ணுறாங்க. அது தப்பிச்சு ஓட பார்த்தா மற்றவங்க எல்லாருமே அதை சமாளிக்கணும். இப்போ தூங்கிட்டு இருக்க காப்ளின் ரேண்டா அட்டாக் பண்ணிட்டான். உடனே அது கண்முடிச்சிடுச்சு. அவனோட அட்டாக் கொஞ்சம் வீக்காக இருந்ததுனால காப்ளினுக்கு பெருசாக எந்த ஒரு காயமும் ஏற்படலை. திருப்பி அவனை அடிக்கலான்னு பார்த்துட்டே இருக்க போது மேனட்டோ அவன் கையில் இருக்க ஸ்டாஃபால் தொடர்ந்து அந்த காப்ளினோட தலையில் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதோட கதையை முடிச்சிட்டாங்க. மற்றவங்க யாரும் கிட்ட வரல, காரணம் அதை தப்பிச்சு ஓடனா அதை சமாளிக்கிறதுக்கு அவங்க பொசிஷனில் இருந்தாகணும்.
எப்படி கஷ்டப்பட்டு அதோட கதையை முடிச்சிட்டாங்க. சொல்ல போனால் இது கொஞ்சம் ஈஸி தான், காரணம் அது தூங்கிட்டு இருக்க போது இவங்க செயல்பட்டுட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் வரப்போகிறது இப்படி இருக்காதுன்னு அவங்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் இப்போ இவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓரளவுக்கு தேவையான காசை இது மூலியமாக சம்பாதிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இதையே ஒரு பிளானாக மாற்றிட்டாங்க. தனியாக ஒரு காப்ளின் இருந்தால் அந்த காப்ளின் நம்ம அட்டாக் பண்ணணும், அதிகபட்சம் ரெண்டு காப்ளின் ஒன்றா இருந்தால் அதை அட்டாக் பண்ணுவாங்க, கூட்டமாக இருந்தால் இவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து இவங்க டெய்லி காப்ளின்ஸ் கூட சண்டைப்பட ஆரம்பித்தாங்க. இது மூலயமா இவங்களோட ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான டாஸ்க்கும் பண்ணுறாங்க. இந்த ஊரோட மேப்பை இவங்களே வரைய ஆரம்பிக்கிறாங்க. டெய்லி இந்த ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு புது இடத்துக்கு போகிறாங்க, அதை இவங்களோட மேப்பில் ஆட் பண்ணுறாங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களோட ரீஜனை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டெய்லி இதே மாதிரி காசு சம்பாரித்தது மூலயமா கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ இப்போ ஒரு லோவர் வாங்கிட்டா, சொல்ல போனால் கடையில் போய் வேற பேசி தான் வாங்குகிறான். அவங்க 100 ரூபான்னு சொல்கிறாங்க, ஆனால் இவன் 10 ரூபாய்க்கு கேட்குறான். அவங்க கடையை விட்டு வெளில போங்கன்னு சொன்னது இவன் ₹1 ஏற்றி கடைசியாக 25 ரூபாய்க்கு முடிச்சிட்டான். பரவாயில்ல, எப்படியே 25 ரூபாய்க்கு வாங்கிட்டான். நெக்ஸ்ட் ரேண்ட் அண்ட் மகுச ரெண்டு பேரும் வெளியில் போய் ஒரு கடையில் நல்லா நூடுல்ஸ்லாம் வாங்கி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ளே எவ்வளோ விஷயம் மாறிடுச்சு. ஆனால் சிவோ ஒரு மட்டும் பசங்கிட்ட ஒன்றும் பேசாமல் கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் இருக்கா. இப்போ எல்லாருமே திருப்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ரேண்டா பைப்பில் எக்கச்சக்கமான காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். கவலைப்படாதீங்க, நம்மக்கிட்ட இப்போ காசு இருக்கலாம், அதனால தான் எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு வந்தால் நல்ல சாப்பாடாக டெய்லி அதிகமாக சாப்பிடுவோன்னு. மொகுசு அவனோட கையில் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு கோப்ளினோட பொம்மையை வச்சுருக்கான். சொல்லப்போனால் இவனே தான் இதை செஞ்சானா. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. பேசாமல் இந்த மாதிரி நீ செஞ்சு விற்கலான்னு சொல்ல, இல்லைப்பா என்னோட மன அமைதிக்காக தான் நான் இதை செஞ்சிட்ருக்கேன், இதை விற்கணும்னு எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. இப்போ ரேண்டா சொல்கிறான், இந்த மாதிரி பொருட்கள்லாம் பசங்களோட பொண்ணுக்கு தான் ரொம்பவே பிடிக்கும். இப்போ சிவோ அவர்கிட்ட யூமே சொல்கிறான், பசங்க யார்கிட்டையுமே நீ ரொம்ப நல்லா பேச மாட்டேற, எனக்கு புரியுது நீ கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்க, அதனால் நீ லைட்டாக பயப்படுற, இருந்தாலும் நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. சொல்லப்போனால் நீ நினைக்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் மோசமானவங்களாம் கிடையாது. உனக்குள்ளே இருக்க பயத்தை தூக்கி போட்டு அவங்கக்கிட்ட நீ பேச ஆரம்பி. நீ என்ன பண்ணணும், நீ என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான உரிமை எனக்கு இல்லை, இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒரு டீமாக இருக்கிறோம், ஒரு டீமுக்கு நம்பிக்கைனா ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட்டு மனோட்டோ கிட்ட ஹீரோ இப்போ நன்றி சொல்கிறான். எதுக்காகப்பா நீ திடீர்னு நன்றி சொல்லணும்னு மனோட்டோ கேட்க, அதுவாப்பா என் மனசுக்குள்ளே உனக்கு நன்றி சொல்லணும் ரொம்ப நல்லா தோணிக்கிட்டே இருந்துச்சு. சொல்லப்போனால் நான் ஒரு வேறு விஷயத்தை பற்றி தான் பேசலான்னு வந்தேன், ஆனால் திடீர்னு நன்றின்னு சொல்லிட்டேன். உண்மையாக சொன்னால் நான் தான் உங்ககிட்ட நன்றி சொல்லணும். நீங்கள் எல்லாருமே என் கூட இருக்கனால தான் என்னால் சுதந்திரமாக இருக்க முடியுது. நான் உங்கள் கூட இருக்கிறதுன்னு நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறேன். நீங்கள் எல்லாருமே என்னை லீடராக ஏற்றுக்கிட்டீங்க, என்னை நம்புறீங்க, அதுதான் எனக்கு ரொம்பவே முக்கியம். என்னப்பா இப்படி சொல்லிட்டேன், நீ எங்களுக்கு லீடராக கிடைச்சதுக்கு நாங்கள் தான் சந்தோஷப்படணும். சொல்லப்போனால் நாங்கள் யாரும் பெருசாக ஒன்றுமே பண்ணல, ஆனால் நீ இருக்கனால தான் இந்த குரூப்பே எஃபிஷியண்ட்டாக இருக்குது. எங்களுக்காக எல்லா விஷயத்துமே நீ பண்ணுற, இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு வர, சாப்பாடு சமைக்கிறதுக்காக பொருட்கள் கொண்டு வர, டெய்லி காலையில் நாங்கள் ஏஞ்சதும் நம்மளோட பிளான் என்ன, எங்கே போகணும், என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே பக்காவாக நீ தான் ரெடி பண்ணி வச்சுருக்க. நீ இருக்கனால தான் நாங்கள் ஒரு டீமாகவே இருக்கிறோம். நீ மட்டும் இல்லைனா நாங்கள் எங்கே போகணும்னு எனக்கே சுத்தமாக தெரியல. உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நீ நினச்சிருந்தா மற்றவங்களோட டீமில் கூட சேர்ந்துருக்கலாம், லீடராக இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் சாதாரணமாக ஒரு பெரிய டீமில் சேர்ந்துருக்கலாம். ஆனால் எங்களை நீ சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? நாங்கள் யாரும் பெருசாக நல்லா சண்டை போடுறது கூட கிடையாது. சொல்லப்போனால் நீ தான் ஒரு வகையில் எங்கள் எல்லாருமே பார்த்துக்கிற. அதுக்கு மன்னிட்ட சொல்கிறேன், நீ நினைக்கிறதோட நீங்கள் எல்லோரும் எனக்கு ரொம்பவே முக்கியம். நான் ஒரு லீடராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அது எதனாலனு எனக்கே புரியல, ஆனால் நீங்கள் எல்லாருமே ஒரு லீடராக என்னை ஏற்றுக்கிட்டீங்க, என்னை நம்புறீங்க, நான் சொல்கிறத கேட்குறீங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு தொடர்ந்து தோணிக்கிட்டே இருக்குது. பெருசாக நான் யாருக்கூடையும் பழக மாட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் உங்கள் கூட ரொம்பவே ஈஸியாக என்னால் பழக முடியுது. அப்படியா, கேட்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. நீ எனக்கு கிடைச்ச உண்மையான நண்பன் ஹீரோ சொல்கிறான். இவங்க எல்லோரும் இந்த இடத்துக்கு வந்து 45 நாள் கிட்ட ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த உலகத்தில் இருக்க நிலா ரெட் கலரில் இருக்கனால நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் நாள் போக போக அந்த நிலா அவனுக்கு ரொம்பவே நல்லா பழகிடுச்சு. அதோட இந்த எபிசோட முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.